65வது ஆண்டை காண இருக்கும் என்ஐசி நிறுவனத்திற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அதனுடைய ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஊழியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் தலைசிறந்த பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசி இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் அடிப்படையாக விளங்குகிறது. அது இந்தியாவின் சுதந்திரத்திற்கு அடித்தளமாக விளங்குகிறது. இத்தகைய எல்ஐசியினுடைய வளர்ச்சி இந்தியாவுடைய வளர்ச்சியை வெகுவாக ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் எல்ஐசியினுடைய பங்குகளை விற்பனை செய்வது என்ற அரசின் முடிவை அரசு திரும்ப பெற வேண்டுமென்று கோருகிறேன். எல்ஐசி மீண்டும் புது வழியை பற்று மீண்டும் விரிவாக்கப்பட வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். அதனுடைய ஒவ்வொரு ஊழியரும் உறுப்பினரும் சிறப்பாக செயல்பட்டு இந்திய மக்களுடைய துணையோடு இந்த மகத்தான பொதுத்துறை நிறுவனத்தை மேலும் பலப்படுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன்.